ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம சிம்பிளாக ஒரு கிராஃப்ட் வீட்டை வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு கார்ட்போர்ட் வந்து எடுத்துக்கிறேன் கார்ட்போர்ட் வந்து எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு மூடியை வச்சு நான் வந்து ரவுண்ட் பண்ணிக்கிறேன் உங்கள் கிட்டே வந்து காம்பஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் காம்பஸில் கூட ரவுண்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு மூடி எடுத்து இந்த மாதிரி வந்து ரவுண்ட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து இதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மூடி வந்து எடுத்து அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து ரவுண்ட் வந்து போட்டுக்க போகிறோம் ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடாது ஒரு ஒரு இன்ச்சு அந்த மாதிரி கேப் இருக்கிற மாதிரி நான் வந்து ஒரு மூடி எடுத்து அதை நான் உள்ளே வந்து ரவுண்ட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து இது வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் உள்ளே இருக்கிற ரவுண்டு வந்து கட் பண்ணாமல் வெளியே பெரிய வட்டமாக போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதை மட்டும் வந்து நம்ம கட் பண்ணி வந்து எடுத்துக்க போகிறோம் உங்கள் கிட்டே வந்து ட்ரெஸ்ஸுக்குள்ளே ஒரு அட்டை வரும் பார்த்தீங்களா அந்த அட்டை இருந்தால் நீங்கள் அதில் கூட பண்ணலாம் கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் திக்கானதாக வந்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம ரவுண்ட் வந்து கட் பண்ணிட்டோம் இப்போ வந்து இது ஃபுல்லாக வந்து ஃப்ளவர் மாதிரி வந்து ஒட்ட போகிறோம் அதுக்கு வந்து நம்ம இப்போ வந்து நியூஸ் பேப்பரில் வந்து நான் எப்படி வந்து செய்கிறனோ அதே மாதிரி செய்யுங்க இது வந்து ரோல் மாதிரி வந்து செய்பறோம் நான் வந்து ஆறு சென்டிமீட்டரில் வந்து பேப்பர் எடுத்திருக்கேன் ஆறு சென்டிமீட்டர் பேப்பர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து ரெண்டாக வந்து மடிச்சுக்கோங்க இது மடிச்சுட்டு இப்போ வந்து நமக்கு வந்து அது வந்து ரெண்டு பாதையே கிடைக்கும் அந்த நடுவில் வந்து கையை வச்சுக்கிட்டு நான் எந்த மாதிரி மடிக்கிறேனோ அதே மாதிரியே பார்த்து மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம வந்து ஃபெஃபிக் ஃபெஃபிகால் அப்ளை பண்ணி வந்து ஒட்டிக்க போகிறோம் நான் வீடியோவில் எந்த மாதிரி பண்ணுறேனோ அது மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க நடுவில் வந்து கையை வச்சுட்டு இது மாதிரி மடித்து விட்டோன்னா நமக்கு வந்து ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து இந்த கார்னரில் வந்து நம்ம ஃபெஃபிகால் அப்ளை பண்ணி அப்படியே வந்து இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்து வந்து நம்ம ஒட்டி வீட்டுக்கு போகிறோம் ஒட்டினத்துக்கு அப்புறம் நமக்கு வந்து கோன் வந்து ரெடி ஆகிடும் இதை வந்து நீங்கள் கலர் பேப்பரில் கூட பண்ணலாம் நான் வந்து நியூஸ் பேப்பரில் வந்து பண்ணியிருக்கேன் நான் எப்படி வந்து ஒட்டுறனோ எப்படி வந்து நான் மடித்தனோ வீடியோவில் அதே மாதிரியே நீங்கள் பார்த்து அதே மாதிரியே வந்து பண்ணிக்கோங்க அப்போ வந்து நமக்கு வந்து சின்னதாக வந்து கோன் வந்து ரெடி ஆகிடும் நீங்கள் வந்து இந்த சென்டிமீட்டர் தான் இல்லை இதோட பெரிய கோனாவும் செய்யலாம் இல்லை சின்னதாகவும் செய்யலாம் நான் வந்து ஆறு சென்டிமீட்டர் எடுத்து அதில் வந்து செஞ்சுருக்கேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் இன்னும் சின்னதாகவும் பண்ணிக்கலாம் இல்லை பெருசாக கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் உங்களோட விருப்பம் தான் இதே மாதிரி இப்போ வந்து நம்ம நிறையா வந்து பண்ணி வச்சுருக்கோம் அது எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்க கோன் எல்லாத்தையுமே வந்து இந்த ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம ரவுண்ட் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் வந்து நான் எப்படி வந்து கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறோனோ அதே மாதிரியே வந்து ஒட்டிக்கோங்க ஒரு ஒரு இதுவுக்கும் கொஞ்சம் லைட்டாக வந்து கேப் இருக்கிற மாதிரி பார்த்து ஒட்டிக்கோங்க அப்போ தான் வந்து ஃபினிஷிங்கில் வந்து அழகாக இருக்கும் நான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபெஃபிகால் வந்து வச்சுக்கிறேன் நான் வந்து வீடியோவில் எந்த மாதிரி வந்து கோனை வந்து ஓட்டுறேன்னா அதே மாதிரியே பார்த்து ஒட்டிக்கோங்க மேலே வந்து வச்சிட்டு கீழே வந்து அந்த கூர்மையாக இருக்குது பார்த்திங்களா அதை வந்து கீழே வந்து அழுந்துற மாதிரி வச்சு நல்லா வந்து அழுத்தி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டே வந்து கொஞ்சம் இடத்துல வந்து நீங்கள் ஃபிஃபிகால் வச்சுட்டிங்கன்னா அடுத்தடுத்து ஒட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மேலெலாம் வந்து ஹைட் வந்து ஒரே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கீழே உள்ளே வந்தாலும் பரவாயில்ல நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று ஓட்டுறீங்க பார்த்திங்களா அதே ஹைட்டு வந்து மெயின்டைன் ஆகிற மாதிரி வந்து பார்த்து ஒட்டிக்கோங்க அப்போ தான் வந்து ஃபினிஷிங்கில் வந்து அழகாக இருக்கும் இதே மாதிரியே வந்து நம்ம இது ஃபுல்லாக வந்து ஓட்ட போகிறோம் லேயர் பெரிய லேயராக வந்து ஒட்ட போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து வெளியே ஃபுல்லாக ஓட்டிட்டு திரும்பவும் இதுக்குள்ளே திரும்பவும் இதுக்குள்ளே அந்த மாதிரி வந்து ஒட்ட போகிறோம் இதுக்கு வந்து நிறைய கோன் வந்து தேவைப்படும் அதனால தான் வந்து நான் கலர் பேப்பரில் வந்து செய்யல நியூஸ் பேப்பர்னா எல்லார் வீட்லேயும் இருக்கும் அதனால் வந்து நான் நியூஸ் பேப்பரில் வந்து பண்ணியிருக்கேன் இதுக்கு மொத்தம் எனக்கே வந்து ஒரு நூறு கிட்ட வந்து தேவைப்பட்டுச்சு ஆனால் நம்ம இதை வந்து கலர் பேப்பரில் பண்ணால் ரொம்ப அதிகமாக தேவைப்படும் அவ்வளோ பேப்பர் வந்து வாங்கவும் முடியாது எப்படி ஒரு ஆறு ஏழு எட்டு பேப்பர் வந்து தேவைப்படும் நினைக்கிறேன் அதனால தான் வந்து நம்ம சிம்பிளாக வந்து நியூஸ் பேப்பரில் வந்து பண்ணியிருக்கோம் நியூஸ் பேப்பரில் பண்ணதுமே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு மறக்காமல் எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுட்டு இந்த மாதிரி வந்து எதனா ஒரு பெண்ணை வச்சு அழுத்தி விட்டிங்கன்னா அது வந்து ஸ்ட்ராங்காக நின்றுக்கும் இப்போ வந்து நம்ம வந்து நான் எப்படி ஓட்டுறேனோ அதே மாதிரியே பார்த்து ஒட்டிக்கோங்க நான் வந்து கொஞ்சம் வேகமாக காட்டுறேன் ஏன்னா நம்ம வந்து நிறையா வந்து ஒட்ட போகிறோம் ஏன்னா வந்து டைமிங் வந்து ரொம்ப லாங்காக வந்து போச்சு ரொம்ப லாங்கான வீடியோ போட்டவங்க நல்லா இருக்காது அதனால் வந்து நான் கொஞ்சம் வேகமாக வந்து காமிச்சிருக்கேன் நான் எப்படி வந்து ஒட்டுறேனோ அதே மாதிரி ஒட்டிக்கோங்க இப்போ வந்து நம்ம மேலே ஒட்டினோம் பார்த்திங்களா அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி பார்த்து வந்து ஒட்டிக்கோங்க அடுத்தடுத்து ஒட்டுறது எல்லாமே ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி அப்படி இப்படி ஒட்டினா வந்து நம்ம ஃபினிஷிங் வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி வந்து கிடைக்கும் ரொம்ப சிம்பிளான வீடியோ தான் இந்த கோன் மட்டும் நம்ம முன்னாடியே பண்ணி வச்சுட்டோன்னா சீக்கிரமாகவே வந்து செஞ்சிடலாம் ரொம்பவும் சிம்பிளாக இருக்கும் நம்ம வந்து வாலில் வந்து அழகாக ஒட்டி வைக்கும் போது ரொம்பவே வந்து அழகாக இருக்குது நான் கூட நம்ம வீட்டில் வந்து வாலில் தான் வந்து ஒட்டி வச்சு உள்ளெலாம் வந்து லேயர் ஒட்ட ஒட்ட நான் வந்து கொஞ்சம் நிறைய வந்து ஃபஸ்ட்டே வந்து கம்மு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அப்படி வந்து ஒட்டிக்கிறேன் ஏன்னா டாட் டாட்டாக வச்சா அது வந்து டக்குன்னு ஒட்ட முடியாது அதனால் இப்படி பண்ணால் ஈஸியாக இருக்கும்னு வந்து ஒட்டிக்கிறேன் நீங்கள் ஒவ்வொரு கோன் ஒட்டிட்டோம் நீங்கள் வந்து அழுத்தி விட்டுக்கோங்க அப்புறம் வந்து ஒரு ரவுண்டு முடிச்சிட்டிங்கன்னா திரும்ப ஒரு பெண்ணை வச்சு அழுத்தி விட்டுட்டிங்கன்னா அது நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கும் இந்த கிராஃப்ட் வந்து பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் வெயிலில் மட்டும் வச்சிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே நல்லா வந்து ட்ரை ஆகி நல்லா ஃபுல்லாக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கும் ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு வந்து பிஞ்சிட்டு வர்றது நம்ம வாழ்க்கை இப்போ வந்து நம்ம உள்ளே வரைக்கும் வந்து ஒட்டிக்கலாம் உள்ளே ஒட்டும் போதும் சேமத்தை தான் ரெண்டு பூக்கும் வந்து நடுவில் இருக்கிற மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க பூன்னா அந்த கோணை தான் வந்து நான் வந்து பூன்னு சொல்கிறேன் இந்த கோனு ரெண்டு கோணுக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி ஒட்டிட்டிங்கன்னா ஃபினிஷிங்கில் வந்து நமக்கு வந்து பூ வந்து வந்து அழகாக கிடைக்கும் இது ஃபுல்லாகவே வந்து பார்க்கும்போது லேயர் லேயராக வந்து பூ இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து எல்லாமே வந்து நம்ம வந்து ஒட்டிட்டோம் அவங்கள தான் எதாவது ஃபைனல் லுக்கு இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ளவர் வந்து ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ வந்து இதுக்கு கீழே ஒட்டுறதுக்கு வந்து ஸ்டிக்கு தான் வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து மூணு நியூஸ் பேப்பர் வந்து எடுத்து நான் இந்த மாதிரி குச்சி வந்து வச்சு சுருட்டிக்கிறேன் கொஞ்சம் வந்து திக்காக இருக்கிற மாதிரி வந்து சுருட்டிக்கலாம் அதனால் வேற ஸ்டிக் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி வந்து சுருட்டிட்டு லாஸ்ட்டில் எட்ஜில் மட்டும் நம்ம கம்மு வந்து அப்ளை பண்ண போகிறோம் இதே மாதிரி வந்து இன்னும் ரெண்டு ஸ்டிக் வந்து நம்ம வந்து செஞ்சுக்கலாம் நம்ம வந்து இப்போ ஸ்டிக்கெலாம் வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து நான் வந்து எப்படி வைக்கிறேன்னா ரெண்டு சைட்லையும் வந்து சின்னதாக இருக்கிற மாதிரியும் நடுவில் வந்து பெருசாக இருக்கிற மாதிரியும் வைக்கிறேன் உங்களுக்கு என்ன ரெண்டு சைடு வந்து பெருசாக இருக்கிற மாதிரி நடுவில் சின்னதாக இருக்கிற மாதிரியும் வைக்கலாம் ஆனால் இதுக்கு வந்து இந்த மாதிரி வச்சதான் நல்லாயிருக்கும் பின்னாடி வச்சிட்டு வந்து ஃபெஃபிகால் போட்டு ஒட்ட முடியாது ஏன்னா பூவெலாம் வந்து ஒட்டியிருக்கோம்ல அதனால் நான் செலோட்டை இப்போ வச்சு வந்து ஒட்டிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து இந்த ஃப்ளவர்லாம் வந்து லைட்டாக எடுத்து விட்டு நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல கோனு அதில் மூணு பீஸ் எடுத்து நான் இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கிறேன் அடியில் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இன்செர்ட் ஆகிற மாதிரி ஃபெஃபிகால் அப்ளை பண்ணி இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுக்கிறேன் அப்போ வந்து நம்மளோட ஃபைனலாக வந்து நம்மளுடைய கிராஃப்ட் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் அதனால தான் நீங்கள் வந்து இந்த ஸ்டிக் ஒட்டும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கிற மெத்தட்லேயே ஒட்டுங்க ஏன்னா வந்து அப்போ தான் வந்து ஃபைனலுக்கு வந்து அழகாக இருக்கும் இது வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து நியூஸ் பேப்பர் வச்சு தான் மேக் பண்ணியிருக்கோம் ரொம்ப சிம்பிளான வீடியோ தான் ஆனால் லுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் அவ்வளோதான் நம்மளுடைய கிராஃப்ட் வந்து ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு ஃபைனலாக வந்து ஒவ்வொரு அந்த கோனையும் வந்து இந்த மாதிரி வந்து எடுத்து விட்டிங்கன்னா அழகாக வந்து தெரியும் மறக்காமல் வந்து எடுத்து விட்டுருங்க ஃபுல்லாகவே வந்து ஒரு வாட்டி விரலை வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா ஃபைனல் லுக் வந்து ரொம்பவே வந்து அழகாக இருக்கும் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது ஃபுல்லாக வந்து எடுத்து விட்டுட்டு நான் நம்மளுடைய வால்ல வந்து ஹேங் பண்ணிவிட்டேன் நான் அந்த ஃபோட்டோ வந்து இதில் வந்து ஆட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்